தமிழ்நாட்டில் கோவிட் தொற்று சமூக பரவலாக மாறவில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் மேலும் நாற்பத்தி மூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் இதையடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆயிரத்து ஐநூற்று இருபதாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து நாற்பத்தாறு பேர் நேற்று வீடு திரும்பியதாக அவர் தெரிவித்தார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இத்தொற்றுக்கு இரண்டு பேர் உயிரிழந்ததாகவும் இதனையடுத்து மாநிலம் முழுவதும் உயிரிழப்பு பதினேழாக உயர்ந்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் நேற்று மட்டும் மாநிலம் முழுவதும் ஆறாயிரத்து நூற்று ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார் பாசிட்டிவ் வந்து பேர் இன்றைக்கு சோ மொத்தம் பாசிட்டிவ் வந்து இது வரைக்கும் தமிழகத்தில் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபது இன்னைக்கு மட்டும் டிஸ்சார்ஜ் வந்து நாற்பத்தி ஆறு பேர் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம் நேற்று டிஸ்சார்ஜ் பண்ணோம் முந்த நாளும் டிஸ்சார்ஜ் பண்ணோம் பொதிகை செய்திகளை யூ தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்